பேச்சாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்கிற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்து, பிறகு அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான். பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தானே ஒழிய சிங்கங்கள் அல்ல. எனவே சிங்கங்களாக இருங்கள். தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் கருதுபவன் மனநோயாளி. ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். 1000 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்வதை விட 1 நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து இறப்பது சாலச் சிறந்தது. வாழ்க்கை நீளமானதாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பானதாய் இருக்க வேண்டும். லட்சியங்களுக்காக விசுவாசமாக நடப்பதற்கு பதிலாக கட்டளைகளுக்கு இயங்க நடப்பதே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்தே முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. வெற்றியோ தோல்வியோ, கடமையை செய்யுங்கள். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது நமது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது. அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்கிற எண்ணத்தை குழிதோண்டி புதையுங்கள். சுயமரியாதையே ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம். அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம். உங்களது வறுமை உடன் பிறந்தது, அது தீர்க்க முடியாததென்று எண்ணுவது மடமை. குருட்டு பக்தி தன்னறிவை இழக்கச் செய்யும். பகுத்தறிவை பயன்படுத்தாமல் யாருடைய வாக்குறுதியையும் நம்பாதே. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்கிற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்து, பிறகு அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான். பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தானே ஒழிய சிங்கங்கள் அல்ல. எனவே சிங்கங்களாக இருங்கள். தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் கருதுபவன் மனநோயாளி. ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். 1000 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்வதை விட 1 நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து இறப்பது சாலச் சிறந்தது. வாழ்க்கை நீளமானதாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பானதாய் இருக்க வேண்டும். லட்சியங்களுக்காக விசுவாசமாக நடப்பதற்கு பதிலாக கட்டளைகளுக்கு இயங்க நடப்பதே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்தே முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. வெற்றியோ தோல்வியோ, கடமையை செய்யுங்கள். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது நமது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது. அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்கிற எண்ணத்தை குழிதோண்டி புதையுங்கள். சுயமரியாதையே ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம். அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம். உங்களது வறுமை உடன் பிறந்தது, அது தீர்க்க முடியாததென்று எண்ணுவது மடமை. குருட்டு பக்தி தன்னறிவை இழக்கச் செய்யும். பகுத்தறிவை பயன்படுத்தாமல் யாருடைய வாக்குறுதியையும் நம்பாதே. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்கிற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்து, பிறகு அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான். பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தானே ஒழிய சிங்கங்கள் அல்ல. எனவே சிங்கங்களாக இருங்கள். தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் கருதுபவன் மனநோயாளி. ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள்.
ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து இறப்பது சாலச் சிறந்தது. வாழ்க்கை நீளமானதாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை, சிறப்பானதாய் இருக்க வேண்டும். லட்சியங்களுக்காக விசுவாசமாக நடப்பதற்கு பதிலாக கட்டளைகளுக்கு இயங்க நடப்பதே வாழ்க்கையாகிவிடக் கூடாது. உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்தே முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. வெற்றியோ தோல்வியோ, கடமையை செய்யுங்கள். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது நமது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது. அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதை என்கிற எண்ணத்தை குழிதோண்டி புதையுங்கள். சுயமரியாதையே ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம். அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம். உங்களது வறுமை உடன் பிறந்தது, அது தீர்க்க முடியாதது என்று எண்ணுவது மடமை. குருட்டு பக்தி தன்னறிவை இழக்கச் செய்யும். பகுத்தறிவை பயன்படுத்தாமல் யாருடைய வாக்குறுதியையும் நம்பாதே. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை.